அந்த லெஃப்ட் அப்பர் யூரிட்டரில் ஸ்டோன் இருக்குதுன்னு சொன்னீங்க அது வந்து ஃபுல்லாக வந்து லாக் ஆகி கொஞ்சம் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் உள்ளே இறங்கிட்டுனா இந்த பேக் ப்ரெஷர் வந்த உடனே என்ன பண்ணுவோம் கிட்னி ரெண்டு மூணு நாளைக்கு வலி இருக்கும் அப்புறம் அடுத்த கிட்னி இந்த ஃபங்க்ஷனை டேக் ஓவர் பண்ணிவிடும் இந்த கிட்னியிலேருந்து கீழே நீரே பிரிஞ்சு வராது தர் டவுன் ஏன்னா தொந்தரவாக இருக்குல்ல இங்கே ஒரு கீழே போனால் அடை அடைப்பு இருக்குது அதனால் என்ன பண்ணுவோம் தள்ளி தள்ளி பார்க்கும் கடலில் முடியலன்னா டவுன் பண்ணிவிட்டு அது நின்றுடும் அடுத்த கிட்னி டேக் ஓவர் பண்ணிவிடும் அதனால் முன்னால் டைபெட்டிக் தெரப்பின்னு ஒரு தெரப்பி கொடுத்தாங்க குளுக்கோஸ் நிறையா ஏற்றி யூரின் அதிகமாக போகிறதுக்கு மருந்து போடுவாங்க அப்போ கடற்கடக்கனையும் யூரின் போகும்போது கீழே கல்லை தள்ளிட்டு வந்துடும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் என்ன ஆச்சுது ஒரு கிட்னியில் இந்த அடைப்பு இருக்குன்னா இந்த கிட்னி ஷட் டவுன் பண்ணிடுறது அப்போ அடுத்த கிட்னி தான் நிறைய ஃபங்க்ஷன் பண்ணும் இந்த யூரின் நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் மருந்து போனீங்கன்னா அடுத்த கிட்னி கடற்கட்னி தள்ளிவிடும் ஏன்னா அது நல்லா இருக்குல்ல அதனால அது வேலை பார்க்கும் அப்போ இந்த கிட்னி சரியாக வேலை இல்லையா இல்லையான்னு பார்க்குறதுக்கு என்ன பார்க்கலான்னா அந்த ரத்தத்தில் உள்ள உப்புச்சத்து கூடுதா யூரியா கிரேட்டின் கூடுதாங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிகிட்டே வரணும் இது அப்பர் யூனிட்டில் இருக்குது இப்போது பீரியாடிக்கலாக செக் பண்ணணும் ஒரு மாதம் கழித்து திரும்ப பார்த்தா அது அங்கே தான் இருக்கா கீழே இறங்கியிருக்கா பொசிஷன் மாறி கீழே வருது அப்படின்னா அப்பர் யூனிட்டில் ஒரு ஸ்டேஷன் நமக்கு டவுன் பஸ் நிற்கிற மாதிரி அங்கே ஒரு ஸ்டேஷன் மிடில் ஆஃப் தி யூனிட்டில் அங்கே ஒரு இலையாக்கு வெசல் கிராசிங் இருக்கும் அதில் ஒரு 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 சுருக்கம் இருக்கும் அப்போ அங்கேருந்து இறங்கி இதில் வந்து நிற்கும் அப்புறம் கடைசியில் அந்த நீர் பை பக்கத்தில் வெசக்க யூரீட்டி ஜங்ஷன் அங்கே ஒரு சுருக்கம் இருக்கும் அதனால் இந்த டவுன் பஸ் மாதிரி அங்கே ஒரு ஸ்டேஷன் அங்கே இந்த கீழே தள்ளி வந்தால் மத்தியில் ஒரு ஸ்டேஷன் அடுத்தால இன்னொரு ஸ்டேஷன் அங்கே வந்து நிற்கும் கடைசியில் நிற்கும் கீழே கீழே வருது ஒரு ஸ்டேஷன்லேருந்து அடுத்த ஸ்டேஷன் போகுதுன்னா வண்டி மூவ் ஆகுது அப்போ கிட்னி ஃபங்க்ஷன் இருக்குது கீழே விழுந்துடும் அப்படின்னு நம்ம தைரியமாக இருக்கலாம் இல்லை ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து எடுத்தாலும் அங்கேயே தான் இருக்குது அப்படின்னா இந்த கிட்னி வந்து ஃபங்க்ஷன் இழக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால் என்ன பண்ணலாம் லேசர் வச்சு அடித்து நொறுக்கிடலாம் விட்டால் அது பிறகு ஸ்டெண்ட் வைப்பாங்க ஸ்டெண்ட்டுங்கிறது ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அதோடு அப்படியே அந்த நொறுக்கப்பட்ட அந்த கல் வந்து மண் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீர் பைக்கில் விழுந்துடும் பிறகு ஒரு ரெண்டு மூணு வாரம் கழித்த பிறகு அந்த ஸ்டெண்ட்டையும் எடுத்துகிட்டேன்னா ஓகே ஆகிடுவாங்க அது லேசர் மூலமாக உடைக்கிறது தான் முறை எப்போது அது நம்ம பீரியாடிக்கெலாம் ஃபாலோ பண்ணணும் ரெண்டு மாதம் கழித்து ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்கள் அங்கேயே தான் இருக்குது அப்படின்னா இன்னும் பிரயோஜனம் இல்லை அது ஒன்றும் கீழே இறங்க போகிறது இல்லை அதனால் கிட்னி டேமேஜ் ஆகாம இருக்கக்காக வேண்டி நம்ம இந்த நடவடிக்கை எடுக்கணும் கீழே கீழே இறங்கி வருது அப்படின்னா வெயிட் பண்ணலாம் ஒருவேளை அந்த கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் பண்ணிச்சுன்னா புண்ணியத்துக்கு அது இறங்குதுன்னா நம்ம வெயிட் பண்ணலாம் எப்போ வெயிட் பண்ணலாம் எப்போ வெயிட் பண்ணக்கூடாதுங்கிறது அந்த ரத்தத்தினுடைய உப்புச்சத்து அளவையும் பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம்